கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி மலாய் கோஃப்தா. கோல் பிரியம் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் பிரசன்ஸ். மலாய் கோஃப்தாக்கு தேவையான பொருட்கள் முதல்ல ஒரு பவுல்ல வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, 200 கிராம் பன்னீர், கட் பண்ண ஹாஃப் வெங்காயம், உடைச்ச முந்திரி 1/2 கப், உடைச்ச பாதாம் 1/2 கப், 15 திராட்சை, தேவையான அளவு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சால்ட், 1/4 தூள் தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பொட்டேட்டோவை வந்து மேஷ் பண்ணி நல்லா இந்த இன்க்ரீடியன்ஸோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து சின்ன சின்ன லெமன் சைஸ் பால்ஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. ஸோ அந்த பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை வந்து மைதாவில் லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சின்ன கோட் தான், ஸோ தட் இது பொரிக்கிறப்போ வந்து உடையாமல் இருக்கும். ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு 4 நறுக்கின வெங்காயம், 200 கிராம் முந்திரி, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம கிரேவி பண்ணுறதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட். இது பாருங்கள், இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக க்ரீமியாக வந்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 லிட்டர் ஆயில் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸை வந்து இதில் ஃப்ரை பண்ணணும். இந்த பால்ஸ் எல்லாம் வந்து உடையாமல் இப்படி பெரட்டி பெரட்டி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா குக் ஆகும். ஸோ நம்ம பால்ஸ்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கடாயில் 50 ml ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட ஃபைன்லி சாப்ட் ஆனியன் 1/2 ஆனியன், 1 பச்சை மிளகா குட்டி குட்டியாக சாப் பண்ணுது, அதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகா வந்து நீட்டாக நறுக்கி போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா 1 கப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் இது நல்லா குக் பண்ணணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ஆனியன் கேஷ்யூ சில்லியோட கிரேவி இருக்குல்ல, அது இதோட சேர்த்துட்டு 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் இதை பாயில் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 2 டீஸ்பூன் சால்ட், அண்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் க்ரீமும் சேர்த்துட்டு ஒரு 100 ml சேர்த்தா போகிறோம், அண்ட் 2 டீஸ்பூன் பட்டர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இது நல்லா குக் ஆன உடனே இந்த கிரேவியை வந்து எடுத்துடலாம். ஒரு பவுலில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பால்ஸோட இந்த கிரேவியை ஆட் பண்ணிட்டா சுவையான மலாய் கோஃப்தா ரெடி. சப்பாத்தி, நான், புலாவ்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ், இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.